ஏன் அமைய வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி என்பதற்கு முன்பாக நாம் தமிழர் கட்சி யாருக்கான கட்சி? நாம் தமிழர் கட்சி யாருக்கான கட்சி? இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் என்று எடுத்துக்கொண்டால் அது திருவாளர் முத்துவேல் கருணாநிதி அவர்களுடைய குடும்பத்திற்கு பாத்தியமான கட்சி. இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று எடுத்துக்கொண்டால் அது அடிமைகளின் கூடாரமாக மாறி போன கட்சி. இது பார்ப்பனியத்தின் ஆணி வேறாக இருப்பது காங்கிரஸ் கட்சி. நாக்பூர் அகோரிகளை தலைமையிடமாக கொண்டிருப்பது பாஜக கட்சி. இன்னும் சில கட்சிகள் ஒரு சாதிக்காக, இன்னும் ஒரு சில கட்சிகள் ஒரு மதத்திற்காக இருக்கும் பொழுது நாம் தமிழர் கட்சி யாருக்கான கட்சி? நாம் தமிழர் கட்சி பல்லருக்கான கட்சியா, பறையருக்கான கட்சியா, கல்லருக்கான கட்சியா, நாடருக்கான கட்சியா, அகமுடையார், தேவர், உடையார், செட்டியார், மறவர், கல்லர் என என்னென்ன சாதியெல்லாம் என் சாதி என்று நீங்கள் பீற்றிக் கொள்கிறீர்களோ அந்த சாதிகளுக்கான கட்சியா, அல்லது நாம் தமிழர் கட்சி இஸ்லாமியர்களுக்கான கட்சியா, கிறிஸ்தவர்களுக்கான கட்சியா, அல்லது இந்துக்களுக்கான கட்சியா, அல்லது பேரிலேயே தமிழர் என்று வைத்திருக்கிறதே இது தமிழர்களுக்கு மட்டுமே ஆன கட்சியா என்று கேட்டால், நாம் தமிழர் கட்சி அனைத்து உயிர்களுக்கும் ஆன கட்சி. நாங்கள் பேசுகிற அரசியல் காக்கைக்கும் சிட்டுக்கும் குருவிக்கும் நாய்க்கும் நரிக்கும் இந்த மண்ணிலே ஒரு அரசியல் கட்சி நின்று அரசியல் பேசிக் கொண்டிருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி, நாங்கள் மட்டும்தான். இதுவரைக்கும் நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன கேள்விப்பட்டிருப்பீங்க? தேர்தல் வரும் பொழுது வாக்காளருக்கு பாட்டர் கொடுத்து வாக்கை பெறுகிற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். இந்தியாவிலேயே ஒரு கட்சி அதிக அளவில் தன்னுடைய ரத்தத்தை, தன்னுடைய குருதியை கொடுத்து இந்தியாவிலேயே அதிக அளவில் ஒரு கட்சி கொடுத்திருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இந்தியாவில் எந்த கட்சியும் இப்படி ஒரு புரட்சியை செஞ்சதில்லை. உங்களுக்கு தெரியுமா, இன்றைக்கு சமூக நீதி பேசுகிற திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொது தொகுதியில் இருந்த ஒரு படத்தை நீலகிரிய, பெரம்பலூர் தொகுதியை, நீ பெரம்பலூர் தொகுதியை பொது தொகுதியிலிருந்து தனித்தொகுதியிலிருந்து பொது தொகுதிக்கு மாத்துறாங்க. உடனே அண்ணன் ஆ ராசா அவர்களை இல்ல இல்ல நீ தனி தொகுதியில தான் நிக்கணும்னு கொண்டு போய் நீலகிரியில கொண்டு போய் போட்டது திராவிட முன்னேற்ற கழகம். ஆனா இதுவரைக்கும் இந்த மண்ணிலே அரசியல் அங்கீகாரமே கிடைக்காத, அரசியல் பிரதிநிதித்துவமே கிடைக்காத மருத்துவ சமூகத்தை, பண்டார சமூகத்தை பொது தொகுதியில் நிறுத்தி அழகு பார்த்த ஒரு கட்சி இருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இந்த நிலையில நமக்கு ஏன் நாம் தமிழர் ஆட்சி வேண்டும்? ஊராட்சிக்கு ஒரு மண்டல் திருட்டு பிரசிடென்ட், நகராட்சிக்கு ஒரு கமிஷன் ஃபேமிலி, சமூக நீதிக்கு ஒரு வேங்கவயல், சமத்துவத்துக்கு ஓசி ஓசி அமைச்சர் பொன்முடி, சுயமரியாதைக்கு கல்வீசிய நாசர், பெண் உரிமைக்கு திமுகவுடைய டிஸ்கோ டான்ஸ், வெத்தாகி போன நீட் தேர்வு ரத்து, சின்னவர் தான் என்னைக்குமே கெத்துன்னு ஒளிஞ்சு போய் உற்சாகமா குடிச்சு திரிகிற தகப்பனையும், கஞ்சாவுக்கு அடிமையாகி போன மகனையும் வச்சிருக்கிற இரண்டே முக்கால் ஆண்டுகால திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மாடல் ஆட்சியை உதறி தள்ளிவிட்டு எதற்காக வேண்டும் நாம் தமிழர் கட்சி? இந்த மண்ணில் ஒரு ஆக சிறந்த அரசியலை கட்டமைப்பதற்காக, இந்த மண்ணினுடைய நீர்வளம், நிலவளம், மலைவளம், மலைவளம், மண்வளம், சுற்றுச்சூழல் வளம் என அனைத்து இயற்கை வளங்களையும் பேணி போற்றி பாதுகாப்பதற்காக, லஞ்சம் ஊழலற்ற ஒரு சிறந்த நிர்வாகத்தை இந்த மண்ணிலே உருவாக்குவதற்காக ஒரு அரசியல் கட்சி தேவைப்படுகிறது, ஒரு சிறந்த ஆட்சி தேவைப்படுகிறது. அந்த ஆட்சி இந்த மண்ணிலே எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களால் மட்டும்தான் இந்த மண்ணிலேயே கொடுக்க முடியும். அறிவு சிறந்த பெருமக்களே, இன்னைக்கு சமீபத்தில் உங்கள் வீட்டில் தமிழ் பேசினால் யாராவது அடித்தா ஏத்துக்குவீங்களா? உங்கள் வீட்டில் தமிழ் பேசினால் யாராவது அடிச்சா ஏத்துக்குவீங்களா? சமீபத்தில் சென்னையில ஒரு தனியார் பள்ளி, ஒரு தனியார் பள்ளி, அந்த பள்ளியில படிக்கக்கூடிய ஒரு மாணவி தமிழ்ல பேசிடு, கல்லூரியில பள்ளிக்கூடத்துல இடைவெளி நேரத்துல தமிழில் பேசிய ஒரே ஒரு காரணத்திற்காக அந்த பிள்ளையுடைய காதை திருகி, அந்த காதில் இருந்து ரத்தம் வந்து அந்த குழந்தைக்கு அந்த காதை அறுவை சிகிச்சை பண்ணணும்ன்றான். எந்த மண்ணில் நடக்கிறது? பிரிட்டிஷ்ல இல்ல, நடந்தது ஈழத்தில் இல்ல, நடந்தது இலங்கையில் இல்ல, தமிழை தாய்மொழியாக கொண்டிருக்கிற ஒரு மாநிலத்தில் தமிழில் பேசினார் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக ஒரு மாணவனின் காது பிக்கப்படும் என்றால் இந்த ஆட்சியை துணை தெரியணுமா இல்லை?
இந்த ஆட்சியை துணை தெரியணுமா இல்லையா? எவ்வளவு வரும், எட்டு வரைக்கும் எந்த அரசியாவது எந்த நாட்டிலாவது நடக்குமா? அண்ணல் காந்தியடிகள் சொல்றாங்க, ஒரு குழந்தை என்றைக்கு தன்னுடைய தாய்மொழியில் கல்வியை கற்குமோ அன்றைக்குத்தான் அந்த குழந்தை ஒரு மிகச்சிறந்த கல்வியை பெறுகின்றாங்க. தாய்மொழி வழியில் கற்காத எந்த நாடுகளும் கல்வி உயர்ந்த நாடுகளாக இல்லை. ஆனா இங்க முதலில் தமிழ் கட்டாய மொழியாக இருந்தது, பிறகு தமிழ் விருப்ப மொழியாக மாறியது. இன்றைக்கு தமிழ் படிக்கணும்ன்ற அவசியமே இல்லை என்ற நிலைக்கு போயிட்டோம். தமிழில் பேசினால் கால் திருகப்படுகிறது, தமிழில் பேசினால் மாணவர்கள் அடிக்கப்படுகிறார்கள். இந்த நிலை, இந்த இழிநிலை ஒழிவதற்காகவாவது நாம் தமிழர் ஆட்சி அமைய வேண்டும். இதே இடத்தில் அதே பள்ளியில் அதே சம்பவம் நடந்திருந்தால், எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் முதலமைச்சராக இருந்திருந்தால் அந்த பள்ளிக்கு இன்னும் சீல் வைக்கப்பட்டிருக்கும். அப்படி ஒரு பள்ளிக்கூடமே இந்த மண்ணில் இயங்கி இருக்கார். எவ்வளவு ஒரு பாசிச போக்கு, இப்படி எங்கேயாவது நடக்குமா? அறிவு சுதந்திர மக்கள் சமீபத்தில் சேலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநாடு நடந்துச்சு. திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாநாடு கூட்டாங்க. அந்த மாநாட்டில் ஏறத்தாழ 5 கோடி பேருக்கு உணவு வழங்கப்பட்டுச்சு. அருகில் இருக்கிற மாவட்டமான நெல்லையில, அருகில் இருக்கிற மாவட்டமான கன்னியாகுமரியில, அருகில் இருக்கிற மாவட்டமான தூத்துக்குடியில வெள்ளம் வந்துச்சு. கனமழை பெஞ்சதுனால வெள்ளம் வந்துச்சு. அங்கிருக்கிற மக்கள்கள் தங்களுடைய வீடுகளை வந்துட்டான். அவனுக்கு ஒரு 5000 பேருக்கு, குறைந்தது ஒரு 5000 பேருக்கு இந்த அரசு சோறு போட்டிருக்குமா? திராவிட முன்னேற்ற கழகம் சோறு போட்டிருக்குமா? யாராவது யோசிச்சு பாருங்க, 5 கோடி பேருக்கு போடுறான், 84 கோடி அதற்காக நிதி திரட்டிருக்கான் அந்த மாநாட்டுக்காண்டி. அதே வெள்ளத்தில், வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட சென்னை மக்களுக்கோ, அல்லது வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட நெல்லை மக்களுக்கோ, அல்லது வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட கன்னியாகுமரி மக்களுக்கோ, அல்லது வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மக்களுக்கோ ஒரு 5 கோடி திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்திருக்குமா? என்ன இருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துல? இது வரைக்கும் ஆதரிச்சு பழகிட்டோம். நான் ஓட்டு போட்டே பழகிட்டேன், திமுகவுக்கு ஓட்டு போட்டே பழகிட்டேன், அண்ணா திமுகவுக்கு ஓட்டு போட்டே பழகிட்டேன். அப்படியே எங்களுக்கு விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடணும்னா அப்படியே கை நழுவிக்கிட்டு வருது. அப்படின்னா பழக்கம் என்பது யாருக்கு இருக்கும் தெரியுமா? ஒரு கிளி இருக்கு வச்சுக்கோங்க, ஒரு கிளி அப்படியே ஒரு 4 சீட்டை தூக்கி போட்டா அது ஒரு சீட்டை எடுத்து கொடுக்கும். கிளிக்கு இருப்பது பழக்கம். ஒரு நாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாய் அந்த நாய்கிட்ட போயிட்டு ஜிமிக்கம் அப்படின்னா வரும், ஜிமிக்கோ அப்படின்னா அது போகும். நாய்க்கு இருக்கலாம் பழக்கம், ஏன்னா அதெல்லாம் 5 அறிவுக்கும் குறைவான ஒரு விலங்கு. ஆனால் 6 அறிவு கொண்ட ஒரு மனிதன், பகுத்தறிவு கொண்ட ஒரு மனிதன் இன்னைக்கு பழகிருச்சுன்றது எவ்வளவு அவமானகரமானது, எவ்வளவு வெக்கக்கேடானது! நமக்கு சிந்திக்க நேரம் இல்லையே.